தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். மருத்துவர்களிடம் ஸ்டாலின் விவரங்களை விசாரித்த போது உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு குரோம்பேட்டையில் மூச்சு திணறல் உடன் அனுமதிக்கப்பட்ட அன்பழகனுக்கு வென்டிலேட்டர் மூலம் 80 விழுக்காடு சுவாச காற்று அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் சுவாச காற்று 40 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதால் அவர் விரைவில் குணமடைய வாய்ப்புள்ளதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் வீரமரணமடைந்த தமிழக ராணுவ வீரர் மதியழகன் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சித்தூரில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இவரது உடல் தனி விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட்டு சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து அவரின் உடலுக்கு உறவினர்கள், ராணுவ அதிகாரிகள், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன், மாவட்ட ஆட்சியர் ராமன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இறுதி அஞ்சலிக்கு பின்னர் மதியழகனின் உடல் அவரது வீட்டின் அருகே உள்ள சொந்த தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 15ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தேர்வுக்கு வரும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை அவசியம் என்று தெரிவித்துள்ளது. பள்ளி நுழைவாயிலேயே அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு 97 டிகிரி வரை வெப்பநிலை உள்ளவர்கள் மட்டும் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், 97 டிகிரிக்கு மேலே இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வெழுத அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அறிகுறி இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ்தோட்டை இல்லத்தை நினைவில்லமாக மாற்ற தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தொடர்ந்துள்ள மனுவில் ஜெயலலிதா சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக கூறப்பட்ட காலகட்டத்தில்தான் போயஸ்தோட்டை இல்லத்தின் ஒரு பகுதி வாங்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டின் ஒரு பகுதியை வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் போயஸ்தோட்டத்தை அரசு நினைவில்லமாக்க முடியாது என்றும், நினைவில்லமாக மாற்ற அந்த பகுதி மக்கள் 108 பேர் ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவும் டிராபிக் ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வில் வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் கட்டணம் செலுத்தவில்லை என்ற காரணம் கூறி ஆன்லைன் வகுப்புகளில் இருந்து மாணவர்களை நீக்கினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 159 பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தமிழக அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பண்ணன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன், கொரோனா பாதிப்புள்ள மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொரோனா பரவல் அதிகமாக இருக்கும் இடங்களில் வசிக்கும் மாணவர்களை வேன் மூலமாக அழைத்து வந்து தனி அறையில் தேர்வெழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளை பொறுத்தவரையும் தனியார் பள்ளியை பொறுத்தவரையும் இது போன்ற குறைபாடுகள் எங்கே இருக்குமேனால் அதற்குரிய எங்கள் கவனத்திற்கு வருமையானால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எதிர்கால படிப்பிற்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை ஊரடங்கு காலத்தில் ஏழை எளியோருக்கு செலவிட்ட மாணவி நேத்ராவின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் வண்டியூரை சேர்ந்த முடித்திருத்தகம் நடத்தி வரும் மோகன் தனது மகள் நேத்ராவின் படிப்பிற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை மகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏழை எளியோருக்கு உணவுப் பொருட்கள் வாங்க செலவிட்டதற்கு தமிழக மக்களின் சார்பில் பாராட்டு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மாணவி நேத்ரா அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கி இதுபோன்ற பற்பல பாராட்டுதல்களையும் அங்கீகாரத்தையும் பெற்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாம் அனைவரும் இணைந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும், நாம் அமைதி காத்தால் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெரும் நோயாக உருவெடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் குறித்த விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் ஏ ஆர் ரகுமான் பதிவிட்டுள்ளார். इन बच्चों के लिए, इनके बचपन के लिए चुप्पी तोड़ो 1098 पे कॉल करो बचपन। இந்தியாவிற்கு அடுத்த மாதம் மேலும் ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் படையெடுக்கும் என்று ஐநாவின் உணவு பிரிவு எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக பாகிஸ்தான் வழியாக இந்தியாவின் மத்திய பகுதிக்கு வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வருகின்றன. இதே போன்றதொரு கூட்டம் அடுத்த மாதம் வரும் என்றும், இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி வரை பரவும் என்றும் ஐநாவின் எஃப்ஏஓ அறிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்றும் ஐநாவின் எஃப்ஏஓ அமைப்பு எச்சரித்துள்ளது. மக்களுக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்காமல் பொருளாதாரத்தை மத்திய அரசு அழித்து வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்த செய்தியை சுட்டிக்காட்டிய ராகுல், இது பணமதிப்பிழப்பின் இரண்டாவது வேர்ஷன் என்று குறிக்கும் வகையில் டிமாண்ட் 2.2 என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் ராகுல் பதிவிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் கொரோனா முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இந்தோ திபெத் எல்லை காவலர்கள் இசை கருவிகள் இசைத்து கௌரவித்தனர். பஞ்சாபில் இதுவரை 2400 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மருத்துவம், தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்தோ திபெத் எல்லையில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்கள் லூதியானா பொது மருத்துவமனை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இசை கருவிகளை வாசித்தனர். எப்பொழுது திறப்பது என்பது குறித்து அந்தந்த மாநில அரசுகளை முடிவெடுக்கலாம் என மத்திய பள்ளிகள் கல்வித்துறை செயலாளர் அனிதா அகர்வால் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றவர், பள்ளிகள் திறப்பில் மத்திய அரசு தலையிடாது என்றாலும் பள்ளிகளில் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தனிமனித இடைவெளி போன்றவை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை வகுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆன்லைன் வகுப்புகளை சாடிய அனிதா அகர்வால், ஒரு குறிப்பிட்ட சாதனத்தின் முன்பு சுமார் 8 மணி நேரம் பள்ளி குழந்தைகள் அமர்ந்தே இருப்பதால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், இதற்காகவும் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் 3 கட்ட விமான சேவைக்கான ஏர் இந்தியா நிறுவன விமான டிக்கெட்டுகள் 15 மணி நேரத்தில் விற்று தீர்ந்துள்ளன. கொரோனாவால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் வந்தே பாரத் மிஷன் திட்டம் மூலம் சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இதுவரை 2 கட்டமாக விமான சேவைகள் இயக்கப்பட்ட நிலையில், ஏர் இந்தியா விமான நிறுவனம் சார்பில் 3 கட்ட விமான சேவைக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும் நிலையில் 15 மணி நேரத்தில் 22,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தங்கள் இணையதளத்தின் செயல்பாடு 7 மடங்கு அதிகமாக இருந்ததாகவும், வரும் காலங்களில் அதிக இடங்களுக்கு விமான சேவை இயக்கப்படும் என்றும் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து நடத்துனர்கள் முழு கவச உடை அணிந்து பணிக்கு வந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை 55 நாட்களுக்கு பிறகு கடந்த மாதம் 19 தேதி கர்நாடகாவில் மீண்டும் தொடங்கியது. ஒரு பேருந்தில் அதிகபட்சம் 30 பயணிகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் மங்களூருவில் பேருந்து ஒன்றில் அரசு பேருந்து நடத்துனர் முழு கவச உடை அணிந்து பணியாற்றினார். மேலும் பயணிகளிடம் முகக்கவசம் அணியுமாறும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் நடத்துனர் அறிவுறுத்தினார். திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் இல்லாததால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் திருப்பதி மலை மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. இதனால் திருப்பதிக்கு செல்லும் முதலாவது மலைப்பாதையில் சுமார் 10 மேற்பட்ட யானைகள் கூட்டமாக உள்ளா வந்தன. சாலையோரம் இருந்த தண்ணீர் தொட்டியில் யானைகள் தாகம் தணித்து சென்றன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் திடீரென மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள
டிங்லா கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சில வீடுகள் சேதமடைந்தன. இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பள்ளத்தாக்கில் அடித்து வரப்பட்ட வாகனம் ஒன்றை அங்கிருந்த சிலர் மீட்ட காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பதி திருமலை கோவில் தொடர்பாக நடிகர் சிவகுமார் சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருமலை கோவிலில் தவறுகள் நடப்பதால் அங்கு போக வேண்டாம் என்று சிவகுமார் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த ஆதாரத்தை தமிழ்மாயன் என்பவர் திருமலை தேவஸ்தானத்திடம் அளித்துள்ளார். மேலும் தேவஸ்தானம் மற்றும் அறங்காவலர் குழுவை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சிவகுமார் பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து திருப்பதி கோவில் தேவஸ்தானம் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் சிவகுமார் மீது ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவு செய்திகளை தொடர்ந்து மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு